அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திருக்குறள் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா இன்றைக்கி பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன்னை பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் பார்ட் ஒனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது திருக்குறள் பற்றின நூல் குறிப்பு அதாவது நூல் வேலி ஆசிரியர் பற்றின செய்திகள் பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கை பற்றி பார்த்தோம் செய்னின்றி அறிதல் பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய மனப்பட குரட்பாக்களை பார்த்தோம் அதில் வரக்கூடிய கூடிய நிரல் நிறை அணிகள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெக்காமை பத்தி தான் பார்க்க போறோம் வெக்காமை அப்படின்னா பிறருடைய பொருளை நம்ம கவர நினைக்காம இருக்கிறது தான் வெக்காமைன்னு சொல்றாங்க பாருங்க குரலுக்குள்ள போயிடலாம் பயன்படு வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவண்மை நாணுபவர் அப்படின்னு சொல்றாங்க பயன்படு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த நடுவு நிலையோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா நடுவு நிலைனா அந்த தராசு எப்படி ஒரு பக்கம் சாயாமல் நடுவு நிலையோடு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நன்மைக்கும் தீமைக்கும் இடை இடையில் வாழக்கூடியவங்க நல்ல குணம் தான் நடுவு நிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்டவங்க எவ்வளோ பெரிய பயன் கிடச்சாலும் எதுக்காகவும் விறருடைய பொருளை என்ன செய்ய மாட்டாங்க அபகரிக்க மாட்டாங்க கவர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த குரலாக இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இளம் என்று வெட்குதல் அப்படின்னு சொல்லும் பொழுது பிறர் பொருளை விரும்புதல் செய்யாதவங்க தான் யார் அப்படின்னா நல்லவங்க இல்லைங்களா அவங்க எப்படிப்பட்டவங்களாம் ஐம்புலன்களையும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களையும் வென்றவங்களுக்கு தான் பிறருடைய பொருளை வந்து அபகரிக்கணும் விரும்பணும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்வாங்களாம் அதை தான் சொல்கிறாங்க அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இது குரல் கொஞ்சம் கவனமா பாருங்க அக்காமை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அக்காமைன்னா குறையாம இருக்கணும் எது குறையாமல் இருக்கணும் செல்வம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் குறையாம இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா பிறருடைய பொருளை நம்ம விரும்பாம இருக்கணும் அப்ப அப்பதான் நம்முடைய செல்வமானது குறையாமல் இருக்கும் இது குருவினால் வரக்கூடிய வினா அதனால இதை கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்ப நம்ம கிட்டே இருக்கக்கூடிய செல்வம் குறையாம இருக்கணும்னா என்ன செய்யணும் பிறருடைய பொருளை நம்ம இருக்கணும் அதுதான் இந்த பொருள் புலால் மறுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது உயிரினங்களை கொன்று உண்ணக்கூடியது தான் என்ன சொல்றாங்க புலால் அப்படின்னு சொல்றாங்க இறைச்சியை உண்ணக்கூடிய நிலையை பத்தி சொல்லக்கூடியது இந்த அதிகாரம் இந்த உலகத்தில் ஊன் உண்ணுபவர் இருப்பதால தான் ஊன் விற்கிறவங்களும் இருக்கிறாங்கன்றதான் இந்த குரல் உணர்த்துது பாருங்களேன் திணல் பொருட்டால் கொள்ளாது உலகனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க புலால் தின்னும் பொருட்டு என்ன செய்கிறாங்களாம் உயிர்களை கொள்ளுறாங்க இல்லைங்களா அப்படி உன் தின்பவர்கள் இருப்பதால தான் விலை பொருட்டால் ஊன் தருவார் விளை பொருட்கள் அந்த விலைக்கு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ தின்பவர்கள் ஊனை உண்பவர்கள் இல்லை என்றால் அதை விற்கிறவங்களும் இருக்க மாட்டாங்கன்றது தான் இந்த குரலுடைய பொருள் வெகுளாமை அப்படின்னா கோபப்படாமல் இருக்கிறது தான் வெகுளாமைன்னு சொல்கிறாங்க செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் அப்படின்னு சொல்கிறாங்க செல்லிடத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது தனக்கு தன்னுடைய கோபம் எங்கே செல்லுபடியாகுமோ அங்கே மட்டும்தான் கோபத்தை காப்பாற்றுவாங்களாம் ஒரு சிலர் அதாவது நம்ம நம்மளை விட பலம் குறைவானவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் கோபத்தை காட்டுவோம் நம்மளை விட பலசாலியாக இருந்தால் என்ன செய்ய மாட்டோம் கோபத்தை காட்ட மாட்டோம் இல்லைங்களா அதுக்கான குரல் தான் இந்த குரல் அதாவது தனக்கு செல்லுபடி ஆகக்கூடிய இடத்துல காட்டக்கூடியவன் அதுதான் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அதாவது நம்மளை விட கிட்ட நம்ம கோபத்தை எப்போமே காட்ட மாட்டோம் நம்மளை விட வலிமை குறைஞ்சவங்க கிட்ட தான் என்ன செய்வோம் கோபத்தை காட்டுவோம் ஏன்னா அவங்க திரும்பி நம்ம கிட்ட கோபத்தை காட்ட முடியாது அதை தான் இங்கே சொல்கிறாங்க என்னென்னா செல்லிடத்து காப்பா சினம் அதாவது நம்மளுடைய கோபம் யார்கிட்ட செல்லுபடியாகுதோ அதாவது மெலியவங்கக்கிட்ட செல்லுபடியாகும் அவங்கக்கிட்ட நம்ம கோபத்தை என்ன பண்ணணும் அடக்கணும் அதுதான் உண்மையிலேயே சினத்தை அடக்கிறதுக்கான அர்த்தம் அப்படி இல்லாமல் நம்ம செல்லுபடி ஆகாத கிட்ட காக்கறதால எந்த விதமான பயனும் கிடையாது அவங்க கிட்ட நீங்கள் காத்தா என்ன காக்கலனா என்ன அப்படின்ற சொல்கிற விதமாக தான் இந்த குரலானது அமைஞ்சிருக்கு மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் மனப்பட குரல் இது மரத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னத்தை நம்ம மறக்கணும் பொழுது யார் இடத்துலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது சின்னத்தை மறந்தும் வெளிப்படுத்திடக்கூடாது மரத்தல் வெகுலியை யார் மாட்டும் யார்கிட்டையும் கோபத்தை என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த கோபம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தீய விஷயங்களுக்கும் என்னவா இருக்குது மூல காரணமாக இருக்குது அதனால மறந்தும் யார்கிட்டேயும் கோபத்தை காட்டாதீங்கன்னு சொல்கிறாங்க நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற இங்கே ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க முகம் மலர்ச்சி தான் நகை நகைன்னா நம்ம சிரித்தோம் அப்படின்னா அந்த விஷயம் சிரிக்கிறதுன்றது வந்து எல்லாராலேயுமே என்ன செய்ய முடியும் உணர முடியும் அப்போ அது முகத்தில் தோன்றக்கூடியது புறம் எல்லாருக்கும் தெரியக்கூடியது உவகை அப்படின்றது வந்து மனதில் அகத்தில் தோன்றக்கூடியது அப்போ இந்த முகத்தில் தோன்றக்கூடிய நகைக்கும் உள்ளத்தில் தோன்றக்கூடிய உ உவகைக்கும் எது அதாவது இது ரெண்டுத்தையும் அழிக்கக்கூடியதாக எது இருக்குன்னா அந்த கோபம் இருக்குது இந்த கோபத்தை தவிர வேறு எந்த பகையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நகையும் உவகையும் கொள்ளும் இது ரெண்டுத்தையும் ஒன்று அழிக்குதுன்னா அது எதுவாக மட்டும்தான் இருக்க முடியும் அது சினமாக மட்டும்தான் கோபமா மட்டும்தான் இருக்க முடியும் இதை தவிர்த்து இதை ரெண்டும் அழிக்கக்கூடிய பகை வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு அடுத்ததா பாருங்க தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு சொல்றாங்க இது மனப்பட குரல் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட குரல் இது என்னன்னா ஒருவன் முதல்ல தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் என்ன நான் காத்துக்கணும்னு விரும்புனா நான் முதல் என்ன செய்யணும் என்னுடைய கோபத்தை அடக்கி ஆளணும்னு சொல்கிறார் தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள நினைத்தானால் அவன் முதல்ல எதை வராமல் காத்துக்கணும் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் அப்படி அவன் அந்த சினத்தை அந்த கோபத்தை காக்கலனா அந்த கோபமே அவன் என்ன அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு சொல்றாங்க சினம் அப்படின்ற ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா தன்னையும் அழிச்சிடுது தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் என்ன பண்ணிடுது அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சினம் சினத்தை என்னன்னு சொல்றாங்க இங்கே கொல்லி நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த சினமானது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம் என்ற பாதுகாப்பு தெப்பத்தையும் பண்ணிடுது ஒரு படகு போல் இருக்கக்கூடிய நம்மை கடலில் பாதுகாப்பாக செலு செல் செ அதாவது செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய தெப்பம் அந்த படகையும் அழிச்சிடுன்ற நிலையில் இந்த குரலானது அமைஞ்சிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி வந்து பயின்று வந்திருக்கு இந்த நான் அணி சொல்கிறேன் இந்த அணி விளக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்புடைய இரண்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு செய்யுள்ள தொடர்புடைய இரண்டு பொருட்களை எடுத்துக்கிறோம் அதில் ஒன்றை என்ன செய்கிறோம் உருவகம் செய்கிறோம் மற்றொன்று என்ன செய்கிறோம் உருவகம் செய்யாமல் விட்டுடுறோம் இதுக்கு பெயர் தான் ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறாங்க நம்ம முதல்ல அணி விளக்கம் எழுதணும் அதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு இந்த குரலையே நம்ம என்ன செய்யணும் எழுதணும் அதுக்கு அடுத்து எடுத்துக்காட்டு விளக்கம் சொல்லணும் என்ன இந்த எடுத்துக்காட்டு விளக்கம் அதாவது தன்னை சினம் என்றது தன்னை அழிக்கும் நெருப்பு போன்ற து அது என்ன செய்யுது ஒருவன் அதாவது ஒருவனது சுற்றத்தையும் செய்யுது சுற்றம் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க நமக்கு ஏதோ நல்லது கெட்டது ஏற்படும் போது நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுற்றத்தையும் அழிச்சிடுன்னு சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றத்தை வந்து என்ன பண்ணுறாங்க தெப்பமாக உருவகம் செஞ்சிட்டார் ஆனால் இங்கே சினத்தை என்ன செய்யாமல் விட்டுட்டாங்க உருவகம் செய்யலை அப்போ ஒன்றை உருவகம் செஞ்சுட்டு ஒன்றை உருவகம் செய்யாமல் விட்டதால் இது என்னன்னு சொல்கிறாங்க ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறாங்க மறக்காமல் அணி எழுதுங்க அதுக்கு அடுத்ததாக பற்றி பார்க்க போகிறோம் நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமானது இருக்குது அடுத்த பிறவியானது இருக்குன்றதை பற்றி சொல்கிறது தான் ஊழ் நுண்ணிய நூல் நூல் பல கற்பினும் மற்றும் உண்மை அறிவே மிகும் இது வந்து மனப்படக்குரல் நமக்கு எவ்வளவுதான் நுட்பமான பல நூல்களை கற்று நம்ம அறிவு செல்வம் நிரம்ப பெற்றவங்களா இருந்தாலும் ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான அறிவு தான் அவருக்கு என்ன இருக்கும் மேலோங்கி நிற்கும் அது தக்கு காலத்தில் பயன் தராமல் போயிடுது ஊழ்வினை காரணமாக அது என்ன ஆகிடுது எவ்வளோ படித்தாலும் அது சில நேரங்களில் பயனற்று தான் மாதிரி தான் இந்த குரலானது அமைஞ்சிருக்கு இப்போ நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை நமக்குன்னு கடவுள் கொடுத்த அந்த உண்மை அறிவு தான் மேலோங்கி நிற்கும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஊர்ல இருக்கக்கூடிய தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க என்னன்னா அப்படின்னா இருவேறு உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள தேவங்க அறிவுடையவராகவும் இருப்பது கிடையாது தெளிந்த அறிவுடையவங்களாக இருக்கிறவங்க செல்வமுடையவங்களாக இருக்கிறது கிடையாது அதனால் செல்வம் இல்லையே நம்ம என்ன செய்ய செய்யத்தவல்ல வருத்தப்படுத்தாவில்ல இப்போ இது உலகத்தினுடைய இயற்கையாக இருக்குது பெரும்பாலும் செல்வமும் அறிவும் ஒன்றா இருக்கிறவங்க இருக்க முடியாது செல்வம் இருக்கிறவங்க கிட்ட அறிவு இருக்காது அறிவு இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்காது செல்வம் இருக்காது இதை நம்ம உணர்ந்துக்கணும் இதுதான் உலக இயற்கை அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க இந்த திருக்குறள் பா நம்ம வந்து உங்களுக்கு இந்த குரலுடைய பொருள்கள் அனைத்தும் தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்